மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த கண்ணை நம்பாதே படத்தில் நடித்தவரும் வெளிவர இருக்கும் அழகிய கண்ணை என்ற படத்தின் கதாநாயகனுமான திரு லியோ சிவகுமார் அவர்களை அசசி பதிப்பகத்தின் சார்பாக நன்றியுரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பேச்சாளர்களுக்குமே இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா திண்டுக்கல் ஐ லியோனிக்கு அப்புறம் பேசுறது. ஆனால் அந்த நிகழ்வு இப்போ எனக்கு கிடச்சிருக்குன்றப்போ ரொம்பவே நர்வஸாக இருக்கு. இதந்தரு மனையை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்தரு இரண்டும் மாறி பழிமிகு தெளிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல்கள் விளைந்தனை அழித்திட்டாலும், சுதந்திர தேவின் என்னை தொழுதிடல் மறைக்கலனே என்ற பாரதியாரின் கூற்றுக்கிணங்க, உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாட்டில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனை வணங்கி வளர்ந்த கதையை சொல்லவா. இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க மேடையில் எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்து இதில் நன்றியுரை நவிழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்த முதலில் என் அப்பாவுக்கு என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக வரவேற்புரை நல்கிய என் மனைவியின் சொந்த ஊரான கூத்தேப்பார் கிராமம் அமைந்துள்ள திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கனிய அண்ணன், எங்கள் அப்பா வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றதற்கு அவங்க அப்பாவோட பேனாவை கொடுத்த அண்ணன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நூலின் முதல் பிரதியை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கிய கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்களுக்கும், இந்த நூலை பற்றிய கருத்துரை வழங்கிய என்னுடைய கொரோனா காலங்கள் அவர் எழுதிய துணை எழுத்து பதின் தேசாந்திரி உலக இலக்கிய பேரூர்கள் இவற்றில் தான் போச்சு என்னுடைய 14 நாட்கள் தனிமையுமே, கருத்துரை வழங்கிய எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினைய அண்ணன் திரு ஆ ராசா எம்பி அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய என் அப்பா தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள். இந்த நிகழ்வு வந்து இங்கே ஒரு குடும்ப நிகழ்வு. சொல்லப்போனால் இது வந்து அவருடைய பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்வு. வர 27 மார்ச் 27 திங்கட்கிழமை அவருக்கு பிறந்த நாள். ஸோ அது விஷயமா தலைவர்கிட்ட கேட்கப்போ தான் தலைவர் அந்த நாளை கொடுத்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழா நடந்ததில். இந்த விழா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இது நூல் வெளியீட்டு விழா, ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்ப விழா, எங்கள் அம்மாவோட ஆசை, எங்கள் அம்மாவோட கனவு, இது இன்றைக்கி நிறைவேறுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே எங்கள் குடும்பத்துக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. ஏன் குடும்ப விழா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் என் மனைவி கற்பகவல்லி சிவகுமார். நன்றியுரை சொல்கிறது நான் லியோ சிவகுமார். இந்த நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கேமரா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே 7 வருடங்கள் கலைஞர் டிவியில் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க நிகழ்ச்சியை இயக்கிய பெருமையும், 2 வருடங்கள் பேச்சு திருவிழா இயக்கிய பெருமையும் உண்டாகிய எனக்கு, என்னுடன் பயணித்த அனைத்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து பண்ண நிகழ்ச்சி. ஸோ இது எங்கள் குடும்ப விழாவாக நாங்கள் நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாளை கொடுத்த தலைவர் நம் தமிழக மூலவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கும், கழக முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும், இங்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் அறிகிறேன். நன்றி, வணக்கம்.